பெண்களுக்கு ரொம்ப நாளாக சாரி ரொம்ப நாளாக உதிரப்போக்கு இருக்குது. வழக்கமாக 3 நாள் 5 நாளில் சரியாக போக வேண்டியது, அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 10 நாள் 15 நாளாக உதிரப்போக்கு மென்சஸ் வந்து தொடர்ந்து நடக்குது. அதை நிறுத்துறது எப்படின்னா, காவி சூரணம் சாப்பிட்டா சரியாக போயிடும். காவி சூரணம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு செங்கல், சாதாரண செங்கல் ஏங்க, ஹாலோ பிளாக் கிடையாது, அதை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. சாதாரண களிமண்ணால், சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட கிளே பிரிக், சின்ன கட்டி எடுத்துகிட்டு வாங்க. காலையில் 7 மணிக்கு வெயிலில் வைங்க, ஏங்க சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயில் படுற மாதிரி வச்சுருக்கணும். அந்த வெயில் பட்டே இருக்குமா, மாற்றி மாற்றி வச்சுருக்கணும், இல்லை மொட்டை மாட்டி வச்சுருங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தால் சூடாக இருக்குமா, அதை நல்லா உடைக்கணும். சுற்றியில் வச்சு தூள் தூளாக உடச்சி நல்லா தூளாக பண்ணிடணும். அதை வெள்ளை கலர் பருத்தி துணி அதில் போட்டு கட்டணும், மூட்டை மாதிரி ஆட்டணும். குளுக்கும் போது உள்ளிருந்து ஒரு பவுடர் வருமா, அந்த பவுடரும் வெள்ளை கல்கண்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் சம அளவு கலந்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றுங்க. வெறு வயிற்றில் எப்பேற்பட்ட உதிரப்போக்கும் கப்புன்னு நின்று போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண செங்கல் சின்ன கட்டி, காலையில் 7 மணிக்கு வெயில், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயிலில் வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா உடச்சி தூள் மாதிரி பண்ணி வெள்ளை கலர் பருத்தி துணி. புரியலையா, தமிழில் சொல்கிறேன், பியூர் ஒயிட் காட்டன் கிளாத் அதில் வச்சு உள்ள போட்டு நல்லா ஆட்டி அதில் ஒரு பவுடர் கொண்டு வந்து வெள்ளை கல்கண்டை பொடி பண்ணி பவுடர் பண்ணி ரெண்டையும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெறு வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டா அது நின்று போயிடும். இங்கே பாருங்கள், இது வந்து வைத்தியம்தான், இது ரெகுலராக பண்ணக்கூடாது. நம்ம டெக்னிக் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் அந்த மாதிரி வரவே கூடாது. அப்படி வரும்பொழுது கழிவு வெளியே போகுதுங்க, ஆக்சுவலாக விடணும், முடியல, தாங்கவே முடியல, டயர்டாயிருச்சுன்னா தான் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். உண்மையிலேயே அப்படி வெளியே போனால் நல்லது தாங்க, கழிவு தானே வெளியே போகுது, போகட்டுமே. இருந்தாலும் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு டெக்னிக், எமர்ஜென்சி டெக்னிக்ங்க.